ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க ஒரு அழகான ஹில் ஸ்டேஷனை பற்றி தான் பார்க்க போய்கிட்டு இருக்கோம். அது என்ன மாதிரி இடம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் மேகங்கள் சூழ்ந்த மேகமலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அங்கே போனால் எங்கே ஸ்டே பண்ணுறது, அங்கே பார்க்குறதுக்கு என்னென்ன இடம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா தேனியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம போய்கிட்டு இருக்க ரோடு வந்து பார்த்திங்கன்னா தேனிக்கு மொழி போகிற நேஷனல் ஹைவேஸில் தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். தேனியிலேருந்து மேகமலை பார்த்திங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அமைஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம ரீச் ஆகிற இடம் பார்த்திங்கன்னா சின்னமனூர். அது தேனியிலேருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் கூகுள் மேப் யூஸ் பண்ணி வரதா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரெண்டு வழி காமிக்கும். அதில் வந்து இந்த சின்னமனூர் வந்து வர்றதா டிஸ்டன்ஸ் கம்மி, நீங்கள் இன்னொரு வழியை செலக்ட் பண்ணிங்கன்னா டிஸ்டன்ஸ் கூட. அதனால் நீங்கள் வந்து சின்னமனூர் வழியவே நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு வாங்க. சின்னமனூர்லேருந்து மேகமலை மலை அடிவாரம் வர வரைக்குமே ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா வயல்வெளிகளும் தென்னந்தோப்புகளும் இருக்கும். நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரதுக்கு ஒரு நல்ல பிளேஸாக இருக்கும். நாம் மலையேற ஆரம்பித்தோடனே 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வரக்கூடிய முதல் வியூ பாயிண்ட் இது தான். இங்கே காலையில் 6 மணிக்கு இருந்திருந்தோம் அப்படின்னா சன்ரைஸ் பார்க்க அவ்வளோ அருமையாக இருந்திருக்கும். சன்ரைஸ் வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு செம்மையான பிளேஸ் இது. இந்த மேகமலை பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்திலேருந்து 1500 அடி உயரத்தில் தான் இருக்குது. இப்போ இங்கே எப்பப்போ வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் இங்கே வரலாம். நல்ல சீசன் இருக்கும், நல்லாவும் என்ஜாய் பண்ணலாம். இப்போ நம்ம மேகமலை ரீச் ஆகிட்டோம். நீங்கள் மேகமலை ரீச் ஆகிறதுக்கு ஒரு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் டீ எஸ்டேட் உங்களை வெல்கம் பண்ண ரெடியாக இருக்கும். ஸோ அந்த அழகை ரசிச்சுக்கிட்டே அப்படியே நம்ம உள்ளே வரலாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான இடம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க டேம் பார்த்தீங்கன்னா ஹைவேலி டேம். ஸோ இதுவும் ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் தான். மேகமலை வரவங்களுக்கு ஒரு ரெண்டு முக்கியமான விஷயம் சொல்லணும். முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என் ஹோட்டல் 3-3 தான் இருக்குது. அதில் ஒரு ஹோட்டல் இந்த டேம் பக்கத்தில் தான் இருக்குது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மேகமலைக்கு ஒரே ஒரு நாள் தான் வர மாதிரி இருக்கீங்க அப்படின்னா மார்னிங் 6:00 ஆஃப்டர்நூன் 2:00 வரைக்கும் அவங்கள மலையேற அனுமதிப்பாங்க, அதுக்கப்புறம் அனுமதிக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் இங்கே ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 4:00 வரைக்கும் அனுமதிப்பாங்க, அதுக்கு மேலே அனுமதிக்க மாட்டாங்க. அதுவும் நீங்கள் ரூம் புக் பண்ணுற அந்த ரிசிப்டை நீங்கள் காமிக்கணும். நீங்கள் மேகமலையில் ஸ்டே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே மேகமலை பேரூராட்சி ரூம்ஸ்லாம் வச்சுருக்காங்க, நீங்கள் இங்கேயே வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். கீழே ஒரு ஹோட்டலும் இருக்குது. இப்போ ரூம் புக் பண்ணுறதுக்குன்னா 4-5 நாளைக்கு முன்னாடியே இங்கே இருக்க ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் ரூம் புக் பண்ணணும். அதோடய காண்டாக்ட் நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி ரூம் புக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த ரூம் இருக்கிற இடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இதுதான் அந்த பில்டிங். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக வந்து ரூம்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு டைப் பார்த்தீங்கன்னா 1700 ரூபாய்க்கும், ரெண்டாவது டைப் பார்த்தீங்கன்னா 1300 ரூபாய்க்கு வச்சுருக்காங்க. நம்மளுக்கு என்ன ரூம் வேணுமோ அதை இங்கே நம்ம புக் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இருக்க எல்லா ரூம் புக் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரூம்ஸ் எதுவுமே என்னால் காமிக்க முடில. வாங்க மேலே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேலே ஏறி வந்த உடனே ஒரு பால்கனி, இட் சைடில் எங்கிட்ட ஸ்டெப்ஸ் போதில் அங்கிட்டும் ரூம்ஸ் இருக்குது. ரூம் வெளியே இந்த பால்கனியிலேருந்து உட்காந்து ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்து அந்த வியூ பாயிண்ட் எல்லாமே நல்லா தெரியும். ஈவினிங் டைத்தில் வந்து அப்படி சேர் போட்டு உட்காந்து அந்த வியூ அந்த இதெல்லாமே பார்க்கலாம். அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா கார் பார்க்கிங்லாம் இருக்குது. இப்போ இங்கே நம்ம ரூம் புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஈவினிங் டைத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபேமிலியாக வந்திருக்கோம், குழந்தைங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா இங்கே ஒரு பார்க் இருக்குது. பிள்ளைய குழந்தைங்களை வந்து அந்த பார்க்கில் விளையாட விட்டுட்டு நம்ம அப்படியே ஃபேமிலியாக உட்காந்து ஜாலியாக இங்கே இருக்க வியூ பாயிண்ட்டை ரசிச்சுட்டேவும்
மலை ஆப்போசிட்டில் இருக்க அந்த டீ எஸ்டேட்டு கீழே அப்படி தண்ணி இந்த சில் கிளைமேட் அப்படியே ரசிச்சுக்கிட்டேவும் நம்ம அப்படியே பேசுகிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு நல்ல பிளேஸ் தான் இந்த பிளேஸு. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க பிளேஸ் பார்த்திங்கன்னா இளவலங்காடு வியூ பாயிண்ட்டு. மேகமலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெஸ்ட்டான பிளேஸுங்க. ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு வீக்கெண்டை வந்து ஒரு ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான பிளேஸு. அதே மாதிரி வந்து புதுசாக மேரேஜ் ஆனவங்க ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கும் இந்த மேகமலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெஸ்ட்டான பிளேஸ் தான் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும். அதே போல் இந்த கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா ஒரு மீடியமாக, ரொம்பையும் கூலிங் இல்லாமல் ஒரு மீடியமாக இருக்குது. ஸோ அதையும் நம்ம என்ஜாய் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த இடத்துக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா மகாராஜா மெட்டு. இந்த பாதையில் தான் மேலே ஏறி போகணும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 700 மீட்டருக்குள்ளே தான் இருக்கும் மகாராஜா மெட்டு. நீங்கள் இந்த மகாராஜா மெட்டுக்கு வரணும் அப்படின்னா தனியாக ஜீப் பிடிச்சி தான் வரணும், ஏன்னா ரோடு வந்து சரியில்லை. இதுவே வந்து நீங்கள் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக இருக்க கார் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வரலாம். இப்போ நம்ம கீழேருந்து மேலே ஏறி வந்த உடனே இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்கும். அங்கே வந்து நீங்கள் டிக்கெட்டை வாங்கணும். ஒரு நபருக்கு பார்த்தீங்கன்னா 30 ரூபா வாங்குறாங்க. நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு இப்படி இந்த ரோட்டில் மேலே போகலாம். இது தாங்க அந்த மகாராஜா மெட்டு. இது இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அதில் இப்போ நம்ம வந்த வழியிலே இன்னொரு அடி போனீங்கன்னா அங்கே ஒரு இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குது. அதையும் போய் பார்ப்போம். முதல்ல இந்த வியூ பாயிண்ட்டை பார்ப்போம். இருந்துருக்காங்க. லைட்டாக பெஞ்சனால கொஞ்சம் ஈரமாக இருக்குது, வலுக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தேனி, கம்பம், சின்னமனூர் எல்லாமே தெரியும் இந்த வியூ பாயிண்ட்லேருந்து. நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக இருக்கனால
இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா மனதேவதி கோயிலாம். மனதேவதிக்கு ஒரு கோயில் வச்சுருக்காங்க, ஒரு பீடம் மாதிரி வச்சு. அந்த கோயில் பின்னாடி போனீங்கன்னா வியூ பாயிண்ட் வந்துடுச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு பெஸ்ட்டான பிளேஸை பற்றி பார்ப்போம். அன்டில் தென், பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.